வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போற வீடியோஸ் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வேகமாக வரும். அதனால சப்ஸ்கிரைப். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கூல் பசங்க அப்புறம் காலேஜ் பசங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் ரொம்ப பிடிக்காத நாளாக இருக்கும். அது என்ன நாள்னா எக்ஸாம் டேஸ் தான். அந்த எக்ஸாம் டேஸ் தான் இந்த யாருக்குமே பிடிக்காது, ரொம்ப அழுத்துப்பாங்க, ரொம்ப சகிச்சுப்பாங்க, பிடிக்கவே பிடிக்காத வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னா, உன்னால் எவ்வளோ படிக்க முடியும், நீ எவ்வளோ படிச்சிருக்க அதை ப்ரூவ் பண்ணி காட்டு, அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீ வருஷம் முழுக்க படிக்கவே இருப்ப, ஆனால் உன்னை ஒரே நாளில் படிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஒரே நேரத்தில் எப்படி நம்ம இந்த எக்ஸாமை காப்பி அடித்து எழுதுறது, இந்த காப்பி அடிக்கிற சிஸ்டத்தை எப்படி நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறது, அப்படிலாம் சில பேர் யோசிப்பாங்க லெஜெண்ட்ஸ்லாம். அதுவும் உண்மை தான், நிறைய பேர் விசித்திர விசித்திரமாக காப்பி எடுப்பாங்க, நிறைய கேஜெட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரி விட்டுருங்க, நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம், சூப்பராக படிப்போம், டாப்பராக இருந்திருப்போம், ஆனால் நம்ம பண்ணுற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம படித்தது ஒன்று இருக்கும், நம்ம செய்கிற வேலை வேற ஒன்றா இருக்கும். இதுதான் லைஃப். ஆனால் இதுக்குள்ளே அந்த எக்ஸாம்ஸ் வருது. அதுக்கான காரணத்தையும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். சரி, சில நேரம் நம்ம சின்ன பிள்ளைல யோசிச்சுட்டு இருந்திருப்போம், ஒருத்தன் முன்னாடி உட்காந்து சூப்பராக எழுதிட்டு இருப்பான், பின்னாடி ஒருத்தன் வந்து சூப்பராக காப்பி அடித்து எழுதிட்டு இருப்பான், நம்ம நடுவில் உட்காந்துக்கிட்டு ஐயோ ஒரு ஆன்சருமே தெரியலையே, எவன்டா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு போவோம். அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் பேர் ஹென்றி ஃபிஷர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் அவன் சொல்லிட்டேன், அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் எக்ஸாமை கண்டுபிடிச்சார்ல அதனால. சரி, இவர் ஒரு அமெரிக்கன்ஸ், அப்புறம் ஃபிலாசபர், அப்புறம் ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர், அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிஸ்னஸ்மேன். இவர் தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு முடிச்சுட்டு உக்காந்துட்டு ஜாலியாக இருக்கார். அப்படி உட்காரும் போது தான் இவர் மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, ஆஹா நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய காசு இருக்கே, நம்மகிட்ட நிறைய டைம் இருக்கே, இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணணுமே, இதை எப்படிச்சு நம்ம யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் மைண்டுக்குள்ளே ரெண்டு விஷயம் வந்துட்டு போகுது, எக்ஸ்டீரியர் அண்ட் இன்ஃபீரியர். இதுதான் அவருக்கு ஒரு தாட்டை கொடுக்குது, அதான் எக்ஸாமினேஷன் வருதா இல்லையே. இவர் இந்த எக்ஸாமை கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சி நடத்தவும் செய்கிறாரு. அந்த எக்ஸாம் இவர் ஒருத்தருக்கு நடத்துகிறாருன்னு சொன்னால் அவர் பேரும் இவர் பேரும் ஒரே பேர் தான், ஹென்றி ஃபிஷர்ஸ். இவர் எப்படி எக்ஸாம் நடத்துகிறாருன்னா, அவன்கிட்ட போய் 10 கேள்வி கேட்குறாரு, அவன் வந்து 5 ஆன்சர் சொல்கிறான், 5 ஆன்சர் சொல்ல, அதனால இவர் வந்து அவனுக்கு 5 மார்க் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு மார்க் சிஸ்டத்தை எக்ஸாமில் கொண்டு வந்த ஆள் பேரும் இவர் தான், ஹென்றி ஃபிஷர்ஸ். ஆனால் இவர் தான் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி நம்ம திட்ட முடியாது. இதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அது யாருன்னா, ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் யாருன்னா, இப்போ உங்கள் வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் டப்பா ஏதாச்சும் ஒரு பொருள் கண்ணில் படும்ல, அது திருப்பி பாருங்கள், அதில் ஒன்று இருக்கும்ல என்ன எழுத்து, இல்லை உங்கள் பொம்மை இருக்கும்ல திருப்பி பாருங்கள் அதில் என்ன இருக்கும், மேட் இன் சைனா. அவங்க தான் இதை முத கண்டுபிடிச்சிருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ராஜா ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரு, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஊர்ல வேலை செய்யற கவர்மெண்ட் ஆபீசருக்கெல்லாம் ரொம்ப 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 மரியாதை தருவாங்களாம், அந்த அளவுக்கு மரியாதை தருவாங்களாம், அவ்வளவு சூப்பராக தருவாங்களாம். அதனாலே எல்லாருமே அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தவிப்பாங்களாம். அதனாலே இந்த ராஜா வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதேற்ற மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் சக்ஸஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மரியாதைலாம் கிடச்சிருக்கு, ரொம்ப அதிகமான மரியாதை கிடச்சிருக்கு. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு ராஜா மரியாதை ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது காலப்போக்கில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நிறுத்திடுறாங்க, சைனீஸே நிறுத்திடுறாங்க. ஃபஸ்ட்டு சைனீஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹென்றி ஃபிஷர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, சைனீஸ் இந்த எக்ஸாமை நிறுத்திட்டாங்க, அதோட விட்டுருக்க வேண்டியதுன்னு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இங்கிலாந்து இருக்காங்களே அவங்க வந்து இந்த சைனீஸை காப்பி அடித்து இந்த எக்ஸாம் சிஸ்டத்தை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லோரும் எக்ஸாம் எழுதுறாங்க, அதில் அவன் சூப்பராக இருக்கணும், அவனை ஆஃபீஸராக போட்டுறது, ரொம்ப டேலண்டாக இருப்பான் அப்படின்னு போட்டுறது. இதை மட்டும் நீங்கள் விட்டுட்டே வச்சுக்கோங்க, இதை அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க, இந்த விஷயம் நமக்கு வேணாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த இங்கிலாண்டில் லண்டன் தான் சொன்னாங்க, இங்கிலாண்டில் உள்ள கேம்பிரிட்ஜ்
நம்ம தாத்தா பாட்டில் சொல்லிப்பாங்க, நீ என்னடா பெரிய கேம்பிரிட்ஜில் லண்டன்லேருந்து படிச்சோயா. அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாமை அஃபிஷியலாகவே கண்டக்ட் பண்ணியிருக்குது. நம்ம இவரு தான் கண்டுபிடிச்சாரு, ஹென்ரி ஃபிஷர் தான் எக்ஸாமை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதை அஃபிஷியலாக நடத்தினது இந்த லண்டன் கேம்பிரிட்ஜ், அவர் கண்டுபிடிச்ச அந்த சிஸ்டத்தை இம்ப்ளை பண்ணி நடத்தியிருக்குது. ஆனால் அந்த எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே கண்டக்ட் பண்ணல, பாய்ஸுக்கு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் வந்து வெறும் பாய்ஸுக்கு மட்டும்தான் நடந்திருக்குது, இங்கிலாண்டில் கேர்ள்ஸுக்கு நடக்கல. ஏன்னா பாய்ஸ் அப்போ தான் வெளியூரில் போய் வேலை பார்ப்பாங்க, படிச்சுட்டு லண்டனை விட்டு வேற ஊருக்கு போகலாம், இங்கிலாந்து விட்டு வேற ஊருக்கு போகலாம், அப்படி நிறைய இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு அத்தாரைசேஷன் இருக்கும், இவன் இவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு அவனை வேலைக்கு சேர்த்துப்பாங்க. அதுக்காக தான் பாய்ஸுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, கேர்ள்ஸுக்கு கண்டக்ட் பண்ணல. ஆனால் இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாருமே சம தான், அதான் உண்மை. அந்த காலத்தில் சில பேருக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருமே ஈக்குவல் தான். சரி, இந்த எக்ஸாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த எக்ஸாம் ஏன்டா வைக்கிறாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க நிறைய பேர். இது வைக்கிறதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ரொம்ப கூலாகவே இருங்க, ரொம்ப காமாகவே இருங்க. முன்னாடிலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நம்ம மோட்டிவேஷனில் ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய விஷயம் வருதுன்னா அந்த பெரிய விஷயத்தை நீ சின்ன சின்னதாக ஓட. அப்படின்னா ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு படி, அடுத்த நாளைக்கு கொஞ்சோண்டு படி, இது எல்லாத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக படித்ததை மொத்தமாக சேர்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கும். அந்த பெரிய விஷயத்தை தூக்கிட்டு போய் நீ அதை போய் எக்ஸாமில் எழுதலாம். அப்படி எழுதும் போது உனக்கு நிறைய மார்க் வரும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. தினைக்கும் படிங்க, ரெகுலராக படிங்க, அப்புறம் காமாக இருங்க, எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப கூலாக இருக்கும். அப்புறம் பி ஹாப்பி. எக்ஸாம்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதையும் தனி நிறைய விஷயம் இருக்குது எக்ஸாம்ஸை தாண்டியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுமாரி தான் நிறையா விஷயம் இந்த உலகத்தில் நடக்குது. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அது எப்படி தெரியுமா, மாஸ்டர் சொமிலியர் டிப்ளமோ எக்ஸாம். இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? இது என்ன எக்ஸாம்னா, இந்த எக்ஸாமை யார் எழுதுவாங்கன்னா, ஒயின் மேக்கர்ஸ், சரக்கு ரெடி பண்ணுறவங்க தான் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி எழுதுவாங்களாம். அதுக்கு நிறைய தியரி இருக்காம், அதை எப்படி நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், அதை நம்ம எப்படி சர்வ் பண்ணணும், எப்படி மற்ற இடத்துக்கு விற்பனை பண்ணணும், அதை பற்றியும் எழுதணுமா நம்ம எக்ஸாமில். அப்புறம் பிளைண்ட் டேஸ்ட் வார்த்தையிலே கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஒரு ரொம்ப கஷ்டமான எக்ஸாமும். சரி, அப்புறம் யாரும் மறக்காம, என்னதான் கவலை இருந்தாலும் அது தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க, அப்புறம் எப்போதுமே ஹெல்த்தியாக இருங்க. இதுமாரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்க வரேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய்.